நாளைக்கு முன்னாடி ஸ்ரதா வாக்கர் அப்படின்ற ஒரு கொடூரமான ஒரு மர்டர் கேஸ் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஒரு காபி கேட் கிரைம் சேம் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஸ்டெப் மோசம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி கொலை பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அந்த மர்டர் வந்து போயிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சூர்யா, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கொடூரமான ஒரு மர்டர் கேஸ் பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஸோ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்ரதா வாக்கர் அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து அஃப்தப் அப்படிங்கிற அவன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பார்ட்னரே வந்து கொலை பண்ணிட்டான் ரொம்ப கொடூரமான முறையில் அப்படின்னு நம்ம எல்லாருமே அந்த நியூஸை வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கேள்விப்படல அப்படின்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மர்டர் கேஸும் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த மர்டர் கேஸில் வந்து ரெண்டு பேர் லிவ் இனில் இருக்காங்க. ஸோ பொண்ணு வந்து நிக்கி, ஸோ பையன் வந்து ஷஹில் அப்படின்னு. ஸோ ஒரு ஃபியூ இயர்ஸாக வந்து லிவ்னில் இருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வந்து ஒரே பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி போவாங்களாம். ஸோ வரப்போ போகிறப்ப பார்த்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. லேட்டர் வந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிவ்னில் ஒரு ரெண்டட் ஹோம் எடுத்து தங்கியிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் வந்து எப்படி அப்படின்னா, அந்த லிவ்இன் ஹோமில் வந்து நிக்கியோட சிஸ்டர், அதாவது பொண்ணோட சிஸ்டர் இருக்காங்கள, ஸோ அவங்க வந்து அப்பப்போ வந்து அடிக்கடி வந்து அந்த வீட்டில் கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு போவாங்களாம். கொஞ்சம் அவங்களுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சு கொஞ்சம் ஃபெமிலியரான ஒரு பர்சன் அப்படின்னா நிக்கியோட சிஸ்டரை சொல்லலாம். ஸோ February 10th அன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. அவங்க வந்து காரில் போயிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த டைமில் தான் ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. ஆர்கியூமெண்ட் எதை பற்றி அப்படின்னா, பையனோட வீட்டில் வந்து ஏதோ ஒரு மேரேஜ்க்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் கண்டிப்பாக வந்து இந்த மேரேஜை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கான். அந்த பொண்ணுக்கும் இந்த விஷயம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த பொண்ணோட அந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்போ வந்து அவர் லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா. ஈவன் அவங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக்கே வந்து மேரேஜும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவள் அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஆப்வியஸாக எல்லோரும் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து ரெசிஸ்ட் பண்ணியிருக்கா, முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அந்த பொண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சுத்தமாக தெரியாமல் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, காரில் வந்து நம்ம யூஸ்வலாக சார்ஜ் போடுறதுக்கு டேட்டா கேபிள் வச்சுருப்போம்ல, அந்த டேட்டா கேபிள் ஒயர் எடுத்து வந்து அந்த பொண்ணோட கழுத்தில் பிடிச்சி வந்து நெருக்கியிருக்கா. ஸோ அப்படி தான் இந்த பொண்ணு வந்து இறந்துருக்கா. ஸோ அந்த ஸ்பாட் இருக்கும் இல்லையா, எந்த இடத்துல வந்து அந்த கொலையை பண்ணியிருக்காங்க, க்ரைம் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஸ்பாட்லேருந்து 40 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து அவன் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கான். ஸோ அந்த பொண்ணை கொன்னதுக்கப்புறம் வந்து நிறைய பீசஸாக சாப் பண்ணி அந்த மர்டர் மாதிரியே சாப் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து வச்சுருக்கான். இதில் என்ன விஷயம்லாம் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போன விஷயம் வந்து நிக்கியோட சிஸ்டருக்கு தெரியும். ஆனால் நிக்கியோட சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் அவங்க இங்கே வெளியில் போகிறாங்க அப்படின்னு மட்டும்தான் நிக்கியோட சிஸ்டருக்கு தெரியும். சரி, இந்த பையனுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணா அப்படின்றது தான் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். ஆஸ் யூஷுவல் அந்த ஸ்ரதா வாக்கர் கேஸ்லேயும் இதே மாதிரி தான், அந்த மர்டரர் இருக்காங்களா, அந்த பையனோட ஃபேமிலி வந்து பின்னாடி இருந்தாங்க. அதே மாதிரி இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ஃபேமிலியில் இருக்க பிரதர்ஸ் அண்ட் கசின்ஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொலை நடந்து கொஞ்சம் மணி நேரங்கள்லேயே வந்து அடுத்து வந்து அவனோட கல்யாணத்துக்கே வந்து தயாராகிருக்கான். ஃபுல்லாக வந்து ஒரு க்ரூம் வந்து எப்படி இருப்பாங்க, ஃபுல் அந்த ட்ரெஸ் அண்ட் அட்டையரில் இருப்பாங்கள்ல, ஸோ அதே மாதிரி ஒரு கல்யாணமும் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. அதுவும் வந்து அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து பண்ணல. ரீசன் என்னென்னா, இந்த மேஜர் கேஸில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கணும்ல. அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணு கூட அவங்க ஃபேமிலி வந்து அவ்வளோ கான்டாக்டில் இல்லை. ஸோ அதனால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து தேடலை, மிஸ்ஸிங் கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணல. யார் ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட லோக்கல் பீப்புள் சரௌண்டிங் ரெசிடென்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க தான் இந்த பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்றதே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பாட் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து போலீஸ் கிட்ட எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. எஃப்ஐஆரில் வந்து தேடுறப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பையனை ரீச் பண்ணவே முடியல, ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கு. அட் 1 பாயிண்ட் வந்து மாற்றாவன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணும்போது என்னெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கேஸில் ஃபைல் ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணோட பாடி கிடச்சதுக்கப்புறம் வந்து அந்த கழுத்தில் வந்து ஒரு மார்க் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வெயிஸ்ட்லேருந்து லெக் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன மார்க்ஸ் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சைக்காலஜிஸ்ட்டை வந்து ஒரு அனாலிசிஸ்க்காக கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரியான மர்டர்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, அதுவும் இந்த மாதிரி மெத்தட்லேயே நடந்துகிட்டே இருக்குது, அதுக்கு என்னதான் ரீசன், சோஷியல் மீடியாவா, சீரியல் கில்லர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸா, என்ன தான் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செக்மெண்ட்ஸாக எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ சொசைட்டி அப்படிங்கிறது இன்னும் லிவ்இன் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஃபுல்லாக ரெகக்னைஸ் பண்ணல. அவங்க வந்து இன்னும் ஒரு டேபுவாக தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா.
ஸோ இப்படி பார்க்கறதுனால ஒரு பொண்ணுக்கே அந்த பையனை பிடிக்கல, அந்த பையன் கொஞ்சம் ஹார்ஷாக தான் பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆக முடியல. ஏன்னா அவள் லிவனில் இருக்கா, லிவனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னாலே வந்து அவங்க நிலைமை எப்படி ஆகிடுதுன்னா அந்த பையனை நம்பி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக மாறிடுது இல்லையா. ஸோ அதை விட்டு போனோம் அப்படின்னா சொசைட்டி வந்து நம்மளை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க, நம்ம திருப்பி வந்து இன்னொரு மேரேஜ் அப்படின்னு போகிறது ஒரு பாசிபிளான விஷயமா இல்லை. ஸோ ஒன்ஸ் சொசைட்டி வந்து இந்த ஏன்னா வந்து நம்ம மாடர்ன் இந்தியா மாடர்ன் சொசைட்டி அப்படின்னா மாற ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் மாடர்ன் ரிலேஷன்ஷிப்க்கு இன்னும் நம்ம வராததுனால தான் இந்த மாதிரி ஒரு சிங்க் இல்லாத விஷயம்லாம் நம்ம நம்மளோட சொசைட்டியில் இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ எப்போ நம்ம வந்து இந்த லிவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மலான விஷயமா எடுத்துக்கிறோமோ அதுக்கப்புறத்துல தான் லிவனில் இருக்க ப்ராப்ளமாக லிவனில் இருக்க பர்சனால் வெளியிலே சொல்ல முடியும். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னும் ரெகக்னைஸே பண்ணலை அப்படின்னா எப்படி அதுக்குள்ளே இருக்க ப்ராப்ளமை வந்து வெளியில் வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த பொண்ணுக்கும் வந்து வேற வழியே இல்லை, ஈவன் லிவனில் இருக்க மேரேஜ் ஆயிடுச்சு இருந்தாலும் அந்த பையன் சொல்கிறத கேட்டாகிற சிச்சுவேஷனில் தான் அவன் இருக்கா. அந்த பையனோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து லிவனில் இருக்கும்போது பார்ட்னரை சப்போர்ட் பண்ணோம். ஸோ அந்த ஆங்கிள் அந்த பையனோட பாயிண்ட் வந்து ஃபுல்லாகவே தப்பாக இருக்குது. ஸோ இந்த சொசைட்டியோட பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இன்னும் அந்த லிவன் ரிலேஷன்ஷிப்பை வந்து ரெகக்னைஸ் ஃபுல்லாக பண்ணவே இல்லை, ஸ்டில் நிறைய பீப்புள் லிவனில் இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சடன் ப்ரொவோகேஷனால் நடக்கலை, சடனாக ஒரு விஷயம் வந்து நடக்கலை. ஆல்ரெடி நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரியே வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் நம்ம பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மேரேஜ் வந்து சடன் பிளானிங் கிடையாது, நியர்லி 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ண ஒரு விஷயம். ஸோ இது வந்து அவங்க வந்து பர்பஸாக தான் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான கேசஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஷ்ரதா வாக்கர் கேஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த கேஸில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்தராக இந்த மாதிரியான கேசஸ் வந்து ரைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஷ்ரதா வாக்கர் கேஸ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, முடிஞ்சுக்கும் ரொம்பவே நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டில் வந்து அந்த சார்ஜ் ஷீட் அப்படின்னு ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து இன்னும் டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அந்த கேஸில் வந்து எதையுமே வந்து கொண்டு வரவே முடியல. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸ்க்கு நம்ம இப்போலாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சீக்கிரமாக வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து சீக்கிரமாக ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா யார் வந்து குற்றவாளியோ அவங்களுக்கு வந்து ஒரு தகுந்த தண்டனையை வந்து நம்மளால் சீக்கிரமாக கொடுக்க முடியும். ஆனால் ஷ்ரதா வாக்கர் கேஸ் இந்த நேஷனே பேசப்பட்ட கேஸ் தான், இருந்தாலும் அந்த கேஸ்க்கு வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அப்படின்னு ஒன்று பண்ணல. ஸோ அதனால அந்த சார்ஜ் ஷீட் ஃபைலிங்கே வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ இன்னும் வந்து அந்த கேஸ் இழுத்துட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் அதுக்காக இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தாலும் ஒரு சில ப்ராசஸ் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணால் மட்டும்தான் அந்த கேஸ் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் இல்லையா. ஸோ அந்த கேஸில் தான் அதை தப்பு பண்ணோம். அட்லீஸ்ட் இந்த கேஸ்லையாவது நம்மளும் வந்து காப்பி கேட் மிஸ்டேக் வந்து பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் முன்னாடி கேஸில் நம்ம பண்ணமோ அது எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து நம்மளால் கேசஸ் எல்லாம் கம்மி பண்ண முடியும். அட்லீஸ்ட் இந்த கேஸ்க்காவது அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம போகணும். அப்போ தான் சார்ஜ் ஷீட் வந்து சீக்கிரமாக நம்மளால் ஃபைல் பண்ணி அதுக்கு என்ன தான் நடந்தது யார் குற்றவாளி அவங்களுக்கு அட்லீஸ்ட் தகுந்த பனிஷ்மெண்ட்ஸையாவது நம்ம வந்து நம்மளோட சைட்லேருந்து நம்மளால் தர முடியும். ஸோ இந்த மாதிரி தவறுகள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம சைட்லேருந்து நம்ம என்னெல்லாம் வந்து அதை ப்ரோஹிபிட் பண்ண என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன லூப் ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வரணும். ஸோ நம்ம சிஸ்டமே கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து ஒரு தப்பான விஷயம் நடக்குதோ அப்போ தான் வந்து அவங்களால வெளியில் சொல்ல முடியும். ஸோ அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இந்த சொசைட்டிக்கு வந்து தேவை. ஒன்று நமக்கு தேவை, ஒரு லிவன் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளும் வளர்ந்துருக்கணும், அதே மாதிரி அவங்களும் வளர்ந்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லிவனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பார்ட்னருக்கு நம்ம கூட இருக்க பிடிக்கல அப்படின்னா பிரேக்கப் இல்லை நம்ம மூவான் ஆகலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி மர்டர்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணலாம். ஒரு முடிவாயிடுச்சு நம்ம வந்து ஒன்றா இருக்க போகிறதில்ல அப்படின்னு முடிவாயிடுச்சு, அட்லீஸ்ட் தனித்தனியாவது ஹாப்பியாக வாழலாம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மர்டர் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கும் மீறி அட்லீஸ்ட் இந்த சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டாக தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும், பேக்வேர்டாக போயிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி மர்டர்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு தான் பொண்ணு அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு எங்கேயும் போய் அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் இன்னும் பேக்வேர்டாக நம்ம வந்து சுத்தமாக போயிடக்கூடாது. ரீசன் என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு போயிட்டா அப்படின்னா இந்த மாதிரி மர்டர் கொலை பண்ணிடுவாங்க, அப்போ பையன் போயிட்டான் அப்படின்னா வந்து கிரிமினலாக மாறிடுவானா, அப்போ பையனை அனுப்ப மாட்டாங்களா. ஸோ நம்மளோட சிஸ்டமை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டாக வந்து மூவ் ஆன் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னா எல்லாத்தையும் நார்மலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சொசைட்டி இன்னும் நிறைய மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் என்னங்கிறத மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். டெய்லி இதே மாதிரி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.